வெல்கம் டு கேஇஸ் தமிழ் வேர்ல்டு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அது கூட வர பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 9th சயின்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய அழகு 6 ஒளி இந்த யூனிட்டோட 1 மார்க்ஸ் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் 1, ஒளி ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும்போது எந்த படுகோணத்தில் ஒளி விலகல் அடையாது? இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரி. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். டார்ச் விளக்கில் எதிரொலிப்பானாக பயன்படுவது குழியாடி. தேர்டு கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிதான மாய பிம்பங்களை உருவாக்குவது, இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா குழியாடி. ஃபோர்த்து கொஸ்டின், எதிரொலிக்கும் பகுதி வெளிப்புறமாக வளைந்து இருப்பின் அது பார்த்தீங்க அப்படின்னா குவியாடி. ஃபிஃப்த்து கொஸ்டின், முப்பட்டகம் ஒன்றின் வழியே ஒளிக்கற்றை பாயும்போது அது விலகல் அடைகிறது மற்றும் நிறப்பிரிகை அடைகிறது. நெக்ஸ்ட்டு 6th கொஸ்டின் பார்க்கலாம். ஒளியின் திசைவேகம் டாஸ் பெருமமாக உள்ளது எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றிடத்தில். அடுத்து கோடிட்ட இடம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 1, அடர்குறை ஊடகத்திலிருந்து அடர்மிகு ஊடகத்திற்கு ஒளிக்கதிர் செல்லும் போது அது டாஸ் செல்கிறது, அதாவது குத்துக்கோட்டை நோக்கி விலகி செல்கிறது. செகண்ட் கொஸ்டின், தெரு விளக்குகளில் பயன்படும் ஆடி குழியாடி. தேர்ட் 1, முப்பட்டகம் ஒன்றின் ஏற்படும் விலகு கோணம் டாஸ் கோணத்தை பொறுத்தது, படுகோணத்தை பொறுத்தது. நெக்ஸ்ட் 4th கொஸ்டின் பார்க்கலாம். 5 சென்டிமீட்டர் குவிய தொலைவு கொண்ட குழி ஆடியின் வளைவு ஆரம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 10 சென்டிமீட்டர். 5th கொஸ்டின், சூரிய அடுப்புகளில் சூரிய ஒளியை குவித்து வெப்பம் உண்டாக்க பயன்படும் பெரிய ஆடிகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழி ஆடிகள். நெக்ஸ்ட்டு சரியாக தவறாக பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் 1, ஒளிவிலகல் கோணம் ஒளிவிலகல் எண்ணை பொறுத்தது, இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா தவறு. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு ஒளிக்கதிர் ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும்போது விலகல் அடைவதில்லை, இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா தவறு. தேர்டு கொஸ்டின், குவியாடி எப்போதும் சிறிதாக்கப்பட்ட நேரான மாயபிம்பத்தை உருவாக்கும், இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரூ. ஃபோர்த்து கொஸ்டின், குழியாடி ஒன்றின் வளைவு மையத்தில் பொருள் வைக்கப்படும் போது நேரான மாயபிம்பம் உருவாகும், இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா தவறு. நெக்ஸ்ட்டு பொறுத்துக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 1, பிம்பத்தில் உயரத்திற்கும் பொருளின் உயரத்திற்கும் இடையே உள்ள தகவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருப்பெருக்கம். செகண்ட் 1, மலைகளில் காணப்படும் மிக குறுகிய வளைவுகளில் பயன்படுவது குவியாடி. தேர்ட் 1, தண்ணீருக்குள் உள்ள நாணயம் சற்று மேலே உள்ளது போல் தெரிவது ஒளிவிலகல். ஃபோர்த் 1, காணல் நீர் முழு ஆக எதிரொலிப்பு. ஃபிஃப்த்து கொஸ்டின், பல் மருத்துவர் பயன்படுத்துவது குழியாடி. ஸோ இதோட பார்த்தீங்க அப்படின்னா 9th சயின்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய யூனிட் 6 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோலாம் நெக்ஸ்ட் லெசன் வந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.